இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய இந்த போராட்டம் அப்படிங்கிறது எப்போ முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற நாள் இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் இடைநிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் பாசிபிள் அப்படின்னு தெரியுது. இடையில ஒரு வார காலம் மீண்டும் போர் நிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தை உச்சரிக்க தொடங்கியிருக்காங்க. இது இஸ்ரேலுடைய பிரசிடண்டே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல பதிவு செஞ்சிருக்கார். மனிதாபிமான அடிப்படையில் பிணைய கைதிகளை விடுவிக்கக்கூடிய அளவில், அதுவும் துருக்கியை சேர்ந்த ஒரு சின்ன பையனும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத மையப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா துருக்கி இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும், துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் தான் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகுவை பார்த்து போர் குற்றவாளி அப்படிங்கிறத அறிவிக்கிறதுலையும், ஐசிசியில் அவருக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிறதையும் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எர்டோகனோட சில மீட்டிங்கும் ஹமாஸ் சைடில் இருந்து நடந்திருக்குங்கிற மாதிரியான தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் அதை துருக்கி தொடர்ந்து மறுத்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இப்போது இஸ்ரேலுடைய பிரசிடண்டுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது, 7 நாள் மனிதாபிமான அந்த போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம். இது தொடர்பாக கத்தாருடைய எமீர் அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதில், யார் கூட, மொசாட் அமைப்பினுடைய பேச்சுவார்த்தை நடத்தினதன் அடிப்படையில் இங்கே ஹமாஸோடையும் கத்தார் சைடில் இருந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 40 பிணை கைதிகளுடைய விடுதலை அப்படிங்கிறது சாத்தியமாக்குறதுக்கான முயற்சிகள் இருக்குது அடுத்த சில நாட்களில் அப்படிங்கிற மாதிரியான தகவலை இஸ்ரேலுடைய பிரசிடண்டே இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காருங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம். தொடர்ந்து காசா மக்களுக்கான அந்த உணவு, தண்ணீர், எலக்ட்ரிசிட்டி கொடுக்கக்கூடிய விவரங்களும் அடுத்தடுத்து தீவிரப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே நவம்பர் 22 முதல் இடைநிறுத்தம் அப்படிங்கிறது 7 நாட்கள் நடந்ததை நினைவுபடுத்த வேண்டிய தேவையும் இருக்குது. ஜோ பைடனுடைய காசா கொள்கையை அமெரிக்கர்களே ரசிக்கலை, விரும்பலை அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட், கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. 2024 அடுத்த அதிபர் யார் அப்படிங்கிற கேள்வி அமெரிக்கா முழுவதும் எப்படி கொரோனா மாதிரி தொற்று நோய் மாதிரி இப்போ தொற்றிக்கொண்டே இருக்கிறது, யார் சிறந்த தலைவர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க முடியாமல் அமெரிக்க மக்களே அலோலப்பட்டுக்கிட்டுருக்காங்க. ஏன்னா இருக்கிறது ரெண்டு கட்சிகளையும், ஒன்று டொனால்ட் ட்ரம்ப்பும் இன்னொரு பக்கம் ஜோ பைடன் அப்படிங்கிறதுனால இதில் யார் தகுதியான நபரை பற்றிய ஒரு பேச்சுக்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வீடியோவினுடைய கடைசி வரை பார்த்தீங்க அப்படின்னா தகுதியுடைய நபரை பற்றிய ஒரு விவரங்களும், தகுதி இல்லாத நபரை பற்றிய முக்கியமான ஒரு விவரங்களும் வெளியாகும். அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இப்போது ஜோ பைடனுக்கு நெகட்டிவாக அமெரிக்கர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இப்போது வெளியாக இருக்குது கருத்து கணிப்பில். ஹவுதியினுடைய ஸ்போக் பர்சனாக இருக்கக்கூடிய இந்த யக்வா சாரி அப்படிங்கிற நபர், தொடர்ந்து அவர் தான் இன்னைக்கு உலக நாடுகளையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடத்தியிருக்கார். எப்படி ரஷ்ய அதிபர் புட்டினை பார்த்து உலக நாடுகள் ஒரு பீரியடில் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில் போர் நடந்தப்போ பயந்தாங்களோ, அதே மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் இப்போது இங்கே காசாவை தாண்டி செங்கடல் ஏரியாவில் ஹவுதி தான் இப்போது டாப் மோஸ்ட் லீடராக இருக்காங்க. அதில் இந்த எக்வா சாரி அப்படிங்கிற நபர் தொடர்ந்து அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே அமெரிக்கர்களை ஆச்சரியமடைய வைத்திருக்கு. ஹைஜாக் பண்ணக்கூடிய கப்பல், இப்படி கடத்தப்பட்ட கப்பலை வந்து மீட்க முடியாமல் அமெரிக்காவும் தவிச்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, அந்த பக்கம் சோமாலிய கடற்கொள்ளையர்களும் இந்த இடத்துல வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர்களாக இருக்காங்க. அதனால் அமெரிக்காவால் செங்கடலில் தாண்டி சுயஸ் கால்வாய் பகுதியில் பயணிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கு. எகிப்தாலையும் ஒன்றும் செய்ய முடியல. எகிப்தும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப நட்பு நாடு தான். ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களுக்காக சில உதவிகள் செய்கிறாங்கங்கிறதுனால அவங்களையும் அரபு நாடுகளுடைய பட்டியலில் இணைச்சிக்கிட்டு தொடர்ந்து பயணப்பட வேண்டிய தேவை அரபு நாடுகளுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் இருக்குங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா பாலஸ்தீனுடைய விடுதலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பறித்தது பண்டைய வரலாறை புரட்டி பார்க்கும்போது எகிப்தும் ஜோர்டானும் பாலஸ்தீன நிலப்பரப்பை சுரண்டுவதற்காக அவர்கள் எடுத்த முயற்சிங்கிறது அதீதமானது. அதில் இப்போ வந்திருக்கக்கூடிய அதிபரை பற்றியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த
ஹவுதி பழங்குடிகளில் முக்கியமான நபராக இருக்கக்கூடிய இந்த யக்யாசாரி அவரை பற்றிய தகவல் தருவோருக்கு $5 மில்லியன் பரிசளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பை சவுதி அரேபியா அறிவித்துள்ளதாக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த யக்யாசாரி அப்படிங்கிற நபர் வந்து ஒரு நல்ல ரைட்டர், நல்ல போயட்டர், அது மட்டும் கிடையாது, அவர் ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு வார் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவலெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்காவே பார்த்து அச்சப்படக்கூடிய ஒரு நபராக ரஷ்யா அதிபர் புட்டினை தாண்டி இந்த யக்யாசாரி அப்படிங்கிற நபரை பார்த்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. இன்னொரு புறம் மலேசியா அதனுடைய பிரைம் மினிஸ்டர் அன்வர் இப்ராஹிம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமானது, இஸ்ரேல் கப்பலை எங்களுடைய துறைமுகத்தில் இனிமே அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. என்னப்பா இது, செங்கடல் வழியாக போகக்கூடிய கப்பல்கள் தான் இஸ்ரேலுக்கு சாராத கப்பலாக இருக்கணும்னு ஹவுதி சொல்கிறாங்க. இன்னொரு புறம் என்னென்னா, எங்களுடைய துறைமுகத்தையே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையை மலேசியா எடுத்திருக்கிறத பார்க்கும்போது உலக நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக திரும்புகிறதோ அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருக்குது. வணிகம் டோட்டலாக டவுன் ஆகி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு குடிமகனுடைய மாத வருமானம் அப்படிங்கிறது 20% குறைந்திருப்பதாகவும் அவங்களுடைய வாழ்வாதாரம் 20% நெகட்டிவ் ஸ்டேஜில் போயிட்டு இருக்கிறதாகவும் இடையில் நடந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் சொல்லுது. இது ஒரு புறம் இருக்க சீனா அப்படிங்கிற ஒரு நாடு, இந்த சீனாங்கிற நாடு செங்கடல் ஏரியாவில் அதனுடைய OOGL அப்படிங்கிற அதனுடைய கப்பல் நிறுவனம் தங்களுடைய கப்பல் போக்குவரத்தை இனிமேல் செங்கடலில் நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படி உலகின் பல நாடுகளும் செங்கடல் வழியாக எங்களுடைய பயணத்தை தொடர முடியாது அப்படின்னு அறிவிச்சாங்கன்னா உலக வணிகமும் வர்த்தகமும் பெரிய அளவில் டவுன் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் இங்கே உலகத்தினுடைய பார்வை இப்போ தான் பாலஸ்தீன் மக்கள் மீது பதிந்திருக்கிறது. அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, இதுக்கு ஏன் ஹவுதி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க? ஹவுதி சைடில் தெளிவாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ இஸ்ரேல் தொடர்புடையவனா இல்லைன்னா செங்கடலை தாராளமாக பயன்படுத்திப்போ. ரெண்டாவது, நான் கேள்விகள் கேட்பேன், அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் இருந்தது அப்படின்னா செங்கடலை நீ தாராளமாக பயன்படுத்திட்டு போகலாம். ஏன்னா இது எங்கள் ராஜ்யம், எங்களுடைய ஏரியா, எங்களுடைய கடல் பரப்பு, இதை தாண்டி நீ போகணும் அப்படின்னா எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீ போக முடியாது அப்படிங்கிறதுல ஹவுதி பழங்குடிகள் தெளிவாக இருக்காங்க. ஸோ நாட்டோ படைகளை ஒன்றிணைக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த ஆட்டம் பலிக்குமா அப்படிங்கிற பெரும் கேள்விகள் இருக்குது. எகிப்தில் இப்போது தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. 3வது முறையாக எல்சிசி அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தனக்குத்தானே தேர்தல் வச்சு அவர் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாருங்கிறது தான் உண்மையான விஷயம். காரணம் என்னென்னா, பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை 67% தான், ஆனால் அவருக்கு விழுந்த வாக்குகளுடைய எண்ணிக்கை 89%. 3 முறை அரசியலமைப்பை அவருக்காகவே திருத்தம் பண்ணி 4 ஆண்டு அதிபருக்கான பதவியை 6 ஆண்டுகளாக திருத்தி அமைச்சார். அது மட்டும் கிடையாது, அவர் ஆட்சிக்கு வர்றதே வந்து ஏற்கனவே இருந்த அந்த நீதி கட்சியினுடைய ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு அதற்கு பிறகு இராணுவ அமைச்சராக இருந்த எல்சிசி அதிகாரத்தை பயன்படுத்தியும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய துணையோட எகிப்தில் ஆட்சியை பிடிச்சவருங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி எகிப்தில் பல கட்டுமானங்கள் புதிது புதிதாக உருவாகிட்டு இருக்கு, உலக வங்கி கடன் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு அமெரிக்கா ஒரு முக்கிய காரணம். அதில் எல்சிசியினுடைய பங்கும் அமெரிக்காவினுடைய அடிவரடியாகவும் இஸ்ரேலுடைய அடிவரடியாகவும் இருக்கக்கூடியவரா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுனா நீங்களும் பதிவு செய்யுங்க. இதை தாண்டி வந்து தனக்குத்தானே தேர்தல் வைத்து கொண்ட அவர் தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை, யாருமே போட்டியிடவும் முடியாது, அதுக்கும் தடை விதிச்சிருக்காரு. அதே நேரத்தில் ஊடகங்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது இங்கே பறிக்கப்பட்டிருக்கு, அவருக்கு எதிரான செய்திகள் போட முடியாது. எப்படி ஹிட்லர் ஆட்சி பண்ணுவாரோ அதே மாதிரியான ஆட்சி எகிப்தில் நடக்குதாங்கிற ஒரு அச்சமும் மற்ற நாடுகளுக்கு இருக்குது. ஆனால் எகிப்தை பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது இப்போ நிறைய நாடுகளுக்கு இல்லை. ஏன்னா அது ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய நாடு கிடையாது. ஆனால் ரஃபா எல்லை வழியாக பாலஸ்தீன மக்களை அனுமதிக்காமல் காசா எல்லை பகுதியிலேயே நீங்கள் இருங்கன்னு சொன்னதன் மூலியமா அந்த மக்களுக்கு அவர் நல்லது செய்கிறாரா கெட்டது செய்கிறாரா அப்படிங்கிறத இந்த போர் பயணிக்கக்கூடிய பாதையை பொறுத்து தான் அமையும். ஏன்னா ஏற்கனவே ஒரு முடிவு செஞ்சுருப்பாங்க, அந்த முடிவை நம்ம ஏற்கனவே 10-page டாக்குமெண்ட்டில் பார்த்துருக்கோம். அதை நோக்கி இந்த போருக்கான காலம் நெருங்குமா? ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இடையில ஒன்று பார்த்துருந்தேன்,
காசாவில் இருக்கக்கூடிய பத்திரிக்கை, அவங்க சொல்லியிருக்காங்க இந்த போர் மெதுவாகவும் கொடூரமானதாகவும் நடக்கிறத நினச்சி பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஆபத்தான ஒரு போராக, உலகின் மிக நீண்ட நாட்கள் நடைபெறக்கூடிய போராக இருக்குமோங்கிற அச்சம் நிலவுதுங்கிற அந்த ஜேர்னலிஸ்டினுடைய பார்வை அப்படிங்கிறது உண்மையாக இருக்குமோங்கிற பயமும் இருக்குது. ஹவுதி ட்ரோன்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அந்த ஏவுகணைகள் இருக்குல்ல, அமெரிக்கா பயன்படுத்துகிறாங்கல்ல ஏவுகணை, அது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய அளவில் இறங்குமுகத்தை நோக்கி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா பல ட்ரில்லியன் டாலருக்கு கடன் வாங்கி வச்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2.1 மில்லியன் மதிப்புள்ள SM-2 அப்படிங்கிற ஏவுகணையை தான் அமெரிக்கா அங்கே பயன்படுத்தியிருக்கு. இப்படி ட்ரில்லியன் கணக்கில் வந்து செலவு பண்ணது ஒரே ஒரு ஏவுகணைக்காக மட்டும் அமெரிக்கா. இதை நாட்டினுடைய உள்கட்டமைப்புக்கு செலவழித்தாங்க அப்படின்னா நாடு முன்னேறுமே அப்படிங்கிற அறிவுரை சொல்லியிருக்கு ஈரானுடைய சைடில் இருந்து வெளியாகக்கூடிய செய்தி. புரியுதா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இப்போ போயிட்டுருக்கு? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கு. ஹவுதியினுடைய பின்புலத்தில் ஈரான் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது, அது உண்மையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இஸ்ரேலுடைய மகளிர் மேம்பாட்டு அமைச்சர் மே கோலன் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு லேடி, இடையில ஒரு பேட்டி ஒன்று பார்த்துருந்தேன். அந்த பேட்டியில் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, காசாவில் இறந்த உடல்களை பார்க்க எனக்கு விருப்பம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தாங்க. என்ன மாதிரியான சிந்தனை, ஒரு லேடி, ஒரு தாய்மை உணர்வு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு சிந்தனை இருக்குமா அப்படிங்கிறதே தெரியல. இது ரொம்ப ஆபத்தானது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும் போல. காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி சின்ன குழந்தைங்களுடைய எப்படி இறந்த உடல்களை பார்ப்பதற்கு நான் விரும்புகிறேன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்மால் ஆதரிக்க முடியும்? மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாலையுமே அந்த வார்த்தைகளை ஜீரணிக்க முடியாது. ஸோ அதுவும் ஒரு பெண்மணியாக இருந்து அரசியலுக்காகவும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காகவும் சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தைக்குள்ள இவங்கெல்லாம் சிக்கி தவிச்சு உலக நாடுகளுக்கு எதிராக சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்களோ அப்படிங்கிற எண்ணப்பாடும் வருது. ஆப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படிங்கிற வார்த்தை, இந்த வார்த்தையை மையப்படுத்தி தான் அமெரிக்கா நேட்டோ நாடுகளையும் ஒன்று சேர்க்குது. ஏற்கனவே 10-12 நாடுகள் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, கடற்படை பணிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. செங்கடலை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்று சேருவோம் அப்படின்னு அமெரிக்கா விடுத்த அறைகூவலுக்கு ஆதரவாக இத்தாலியும் ஒன்று சேர்ந்துருக்கு. இப்படி உலகின் பல நாடுகள், நாட்டாவில் அங்கே வைக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அடுத்து ஒரு கப்பல் போகும் அப்படின்னா 30 நாடுகள் சேர்ந்த பட்டை வந்து அதுக்கு பாதுகாப்போடு போகும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள் அடுத்து வரலாம். ஸோ அதற்கான வார்த்தைகளாக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து இப்படி ஒரு அறிவிப்புங்கிறது அடுத்தடுத்து ஹவுதிக்கள் க்கும் அமெரிக்காவுக்குமான போராக இருக்காது, ஹவுதிக்களுக்கும் உலக நாடுகளுக்குமான போராக மாறினா அது பெரிய ஆபத்தை விளைவிக்கும்ங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. கொலராடோ உச்சநீதிமன்றம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்கு. யாருக்கு எதிராக அப்படின்னா, டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிற அந்த முன்னாள் அதிபருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, அதில் அதிபர் பதவிக்கு கொஞ்சம் கூட லாயக்கற்றவர், தகுதியற்றவர் டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிற வார்த்தையை அந்த அமெரிக்க உச்சநீதிமன்றமே சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில் பேசு பொருளாக மாறியிருக்கு. இப்படி இல்லாமல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்களே முன்னாள் அதிபரை பார்த்து நீ அதிபர் பதவிக்கே லாயக்கற்றவர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கிறது அடுத்த அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் போட்டியிடுவாரா இல்லையாங்கிற பெரும் கேள்விகள் இருக்குது. இப்படிப்பட்ட நபர் தான் முன்னாடி அதிபராக இருந்து பாலஸ்தீனத்துக்கு மட்டும் கிடையாது இஸ்ரேலுக்கு வந்து ஒரு தலைநகரத்தை பரிசீலித்தவர் இந்த டொனால்டு ட்ரம்ப். 2008 ஜெருசலேம் உங்களுடைய தலைநகரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு, அதற்கு ஈடு இணையாக டொனால்டு ட்ரம்ப் எண்ணத்தை வாங்கி கொண்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இது எல்லாத்தையும் இயற்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நிச்சயமாக வந்து அதற்கான தண்டனைகளும் சரி, அதற்கான வெகுமதிகளும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கிடைக்கும், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
I'm about to go off like a weapon, fueled to the